மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் நீண்டகாலமாக கைவிடப்பட்ட நிலையில் இருந்த ஐஸ் தொழிற்சாலையிலேயே நேற்று மாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த ஐஸ் தொழிற்சாலை மட்டக்களப்பு மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்திற்கு அருகில் 2009 அமைக்கப்பட்டு செயற்பட்டு வந்த நிலையில் கடந்த 5 வருடத்திற்கு மேலாக கைவிடப்பட்ட நிலையில் இருந்து வருகிறது. இந்நிலையில் இந்த ஐஸ் தொழிற்சாலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாகவும் தீ விபத்து ஏற்பட்டிருந்தது. இதனிடையே நேற்று மாலை பலத்த மழைக்கு மத்தியிலும் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் குறித்த தீயினை மட்டக்களப்பு மாநகர சபையின் தீயணைக்கும் பிரிவினர் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிக்கு வருகை தந்த மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சரவணபவன், மாநகர ஆணையாளர் தயாபரன் மற்றும் உறுப்பினர்கள் தீயணைக்கும் படையினருக்கு ஒத்துழைப்பு வழங்கினர். இந்த விபத்து குறித்து மட்டக்களப்பு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.